பயில்வான் பேசிய ரகசிய டீலிங் அப்படியே அவர் வாயாலேயே சிக்கிட்டார். மேட்டர் ரொம்ப பெருசு. தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தில் பிறந்துவிட்டு தற்போது ஒட்டுமொத்த தமிழ் சினிமா உலகினரின் தனிப்பட்ட விஷயங்களை பொதுவெளியில் பகிரங்கமாக கூறி வருபவர்தான் பயில்வான் ரங்கநாதன். இவர் சினிமா துறையில் நடிப்பதற்கு முன்பாக பளு தூக்குதலில் ஆர்வம் கொண்டு காவல்துறையிலும் இணைந்து பணியாற்றியிருக்கிறார். அதோடு இவர் மிஸ்டர் சென்னை பட்டத்தையும் பெற்றிருக்கிறார். மேலும் இவரின் உடல் வாகை பார்த்து எம்ஜிஆர் பயில்வான் என்று அழைத்துள்ளார். அதன் காரணமாகவே இன்று வரையும் இவர் பயில்வான் ரங்கநாதன் என்று அனைவராலும் அழைக்கப்பட்டு வருகிறார். முதலில் முந்தாணி முடிச்சு என்ற திரைப்படத்தில் ஒரு வைத்தியர் வேடத்தில் நடித்த பயில்வான் ரங்கநாதன் அதற்கு பிறகு பல திரைப்படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்து நல்ல வரவேற்பை கண்டவர். சமீப காலமாக ஒரு பத்திரிகையாளராகவும் அரசியலில் மற்றும் சினிமா விமர்சகராகவும் அறியப்பட்டு வரும் பயில்வான் ரங்கநாதன் தமிழ் சினிமா நடிகர் மற்றும் நடிகைகளின் அந்தரங்கம் என்ற போர்வையில் அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்தவற்றை கூறுவதாக பெரும் சர்ச்சைகளை கிளப்பி வருகிறார். இந்த விஷயத்தாலேயே பல தமிழ் சினிமாவின் நடிகர் நடிகைகள் ரங்கநாதனின் பேச்சுக்கு காது கொடுக்காமல் அவரின் கேள்விகளையும் புறந்தள்ளி அலட்சியப்படுத்தியும் கண்டுகொள்ளாமலும் இருந்து வருகின்றனர். இருப்பினும் சில நடிகைகளின் கோபத்திற்கும் பயில்வான் ரங்கநாதன் ஆளாகியிருக்கிறார். சமீபத்தில் கூட நடிகர் விஷாலின் ரத்தினம் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட ரங்கநாதன் விஷாலிடம் ஒரு கேள்வி கேட்க அதற்கு விஷால் நேரடியாகவே உங்களிடம் எந்த பதிலும் கூற முடியாது என்று கட்டன் ரேட்டாக கூறியிருந்தார். அதோடு பயில்வான் ரங்கநாதனின் மகள் மற்றொரு பெண்ணுடன் உறவு வைத்திருப்பதாக பிரபல நடிகையான ஷகீலா ஒரு பரபரப்பான தகவலை முன்வைத்த நிலையில் தனது மகளுக்கு பயில்வான் ரங்கநாதன் காதும் காதுமாக வைத்து திருமணம் செய்து விட்டதாகவும் செய்திகள் வெளியானது. மேலும் கமல் தனது இளம் வயதில் என்ன செய்தாரோ அதே விஷயத்தை தான் தற்போது அவரது மகளும் செய்து வருகிறார் என்று ஸ்ருதிஹாசனை குறிப்பிட்டு கமல் திருமணம் தாண்டிய உறவில் எப்படி பல பெண்களுடன் வாழ்ந்தாரோ அதே போன்று அவரது மகள் ஸ்ருதிஹாசனின் திருமணத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் திருமணம் தாண்டிய உறவு இருந்து வருகிறார் என்று ஒரு பரபரப்பான கிசுகிசுவை பேசியிருக்கிறார். முன்னதாக தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் விவாகரத்து, ஜெயம் ரவியின் விவாகரத்து என பல தமிழ் சினிமாவின் நடிகை நடிகர்களின் விவாகரத்து குறித்து பல கருத்துக்களை தெரிவித்து வருகிறார் பயில்வான் ரங்கநாதன். இந்த நிலையில் பயில்வான் ரங்கநாதனை அழைத்து ஒரு செய்தியாளர் தேமுதிக இதழையும் தேமுதிகவிற்கு எதிராகவும் பேச வேண்டும் என்று கேட்க அதற்கு அவரும் அதெல்லாம் சிறப்பாக செய்துவிடலாம் என பத்திரிகையாளரிடம் பயில்வான் ரங்கநாதன் கூறும் ஆடியோ ஒன்று வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த ஆடியோவில் ஒரு குறிப்பிட்ட பத்திரிகையின் பெயரை குறிப்பிட்டு பேசிய பத்திரிகையாளர் ஒரு நேர்காணலிற்காக இந்த வாரம் நாங்கள் சென்னை வர இருக்கிறோம், உங்களுக்கு எந்த தேதி மிகவும் கனிவாக இருக்கிறதோ அந்த தேதியை குறிப்பிட்டால் நாங்கள் அன்று வந்து நேர்காணல் எடுத்துவிட்டு செல்கிறோம் என்று கூறுகிறார். அதோடு எங்களுக்கு தேமுதிகவை எதிர்த்து பேச வேண்டும் என்று அந்த பத்திரிகையாளர் பயில்வான் ரங்கநாதனிடம் கேட்கிறார். அதற்கு பயில்வான் ரங்கநாதனும் சிறப்பாக செய்து விடலாம் என்று அதற்கு சம்மதம் தெரிவித்ததோடு, இரண்டு கண்டென்ட் கேட்கிறீங்க, அப்போ 5000 ரூபாய் சரியாதான் வரும் என்று தனது கட்டணத்தையும் பிக்ஸ் செய்து தேமுதிகவை எதிர்க்கும்படி பேசுவதற்கு விலை நிர்ணயித்து பயில்வான் ரங்கநாதன் பேசியுள்ளார். இது அரசியல் வட்டாரத்தை கிடுக்கிடுக்க வைத்துள்ளது. மேலும் தேமுதிகவை வீழ்த்த திமுக தான் இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது என்றும், வெளியில் உத்தம வேடம் போட்டுக்கொண்டு பல பேர் திமுகவின் ஊது குரலாகத்தான் காசுக்காக வேலை பார்க்கிறார்கள் என்று சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.